வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு எங்கள் வீட்டு தோட்டம், அதை சுற்றி உள்ள செடி கொடிகள் மற்றும் தென்னை மரம், அப்புறம் அதில் வளர்க்கக்கூடிய நாங்கள் வளர்க்கக்கூடிய கோழி, அவங்கள பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சரிங்களா, எல்லோரும் நம்ம கார்டனுக்குள்ளே இப்போ போகலாமா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, பாருங்கள், ஃபஸ்ட் நம்ம தோட்டத்தில் என்னென்ன வச்சுருக்கோன்னா, மூங்கில் செடி வச்சுருக்கோம், பப்பாயா, கோக்கனட், தேக்க மரம், அப்புறம் தென்னை மரம், கொய்யா மரம், பலா மரம், இப்படி பல வெரைட்டி நம்ம வச்சுருக்கோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது தேனி வளர்க்கக்கூடிய தேனி பெட்டி வச்சுருக்கோம். இந்த தேனி பெட்டி எதுக்காக வச்சுருக்கோம்னா, இந்த தேனி பெட்டியிலிருந்து ஆண் தேனி, பெண் தேனி, அந்த தேனிகள் எல்லாம் எதுக்காக வச்சுருக்கோன்னா, இதை சுற்றி இருக்க, நமக்கு சுற்றி இருக்க கார்டன், அப்புறம் அந்த தென்னை மரம், அதில் உள்ள காய்கனிகள்லாம் நல்ல மகரந்து சேர்க்கை வந்து ஈல்டு நல்லா கிடைக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா, இவங்கெல்லாம் வைக்கும் போது அந்த ஈல்டு நல்லா கிடைக்கும். இதுக்கு முன்னாடி எல்லாம் இந்த தென்னை மரத்தை பார்த்திங்கன்னா, இந்த தென்னை மரம் முன்னாடி காய்க்காமல் இருந்துச்சு. இப்போ பாருங்கள், ஒரு 3-4 கொலை தேங்காய் காய்ச்சிருக்கு, அப்படிதானே? அதனால் நம்ம தேனி நம்ம தோட்டத்துக்குள்ளே வச்சுருந்தோன்னா, அந்த தேனியிலேருந்து எங்களுக்கு, நாங்கள் இதுவரை ஒரு 25 பெட்டி வச்சுருக்கோம். இந்த மாதிரி தேன் பெட்டி ஒரு 10 அடிக்கு ஒரு கேப் விட்டு அப்படி வச்சுருக்கோம். இந்த தேனி பெட்டி என்னென்னா, அந்த தேன் எல்லாமே இந்த தேன் சேகரிக்காக தேனீச்சிகள் அளவுமே என்ன பண்ணோன்னா, அந்த பூக்களில் போய் இருக்கும். அப்புறம் அந்த தென்னம்பூ மற்ற மாதிரி பூக்கள் எல்லாம் இருக்கும்போது அவன் மகரந்த சேர்க்கை நடந்து அதுக்கு ஈல்டு நம்ம எதிர்பார்க்குறத விட கூட கிடைக்கும். இப்போ முன்னாடியெல்லாம் எங்களுக்கு தேங்காய் அந்த இடத்துல எவ்வளோ கிடச்சிட்டு இருந்துச்சுன்னா, பாருங்கள் இப்போ இந்த தென்னை மரத்தை பாருங்கள், இப்போ தான் ஒரு 4-5 கூட காய்ச்சிருக்கு. அந்த தென்னை மரத்தை பாருங்கள், இப்போ தான் பூ பிடிக்குது. முன்னாடியெல்லாம் எங்களுக்கு தேங்காய் இதில் ஒரு 10 அந்த மாதிரி தான் கிடச்சிட்டு இருந்தாங்க. இப்போ இன்றைக்கி தான் நாங்கள் தேங்காய் கட் பண்ணியிருக்கோம். இந்த தேங்காய் கட் பண்ணு பாருங்கள் எவ்வளோ இருக்கு. நீ கிட்டத்தட்ட ஒரு 100 தேங்காய் மேலே எங்களுக்கு கிடச்சிருக்கு, அதாவது நல்ல ஒரு மகசூல் கிடச்சிருக்கு. இப்போ தேங்காய் விலையை பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 33 ருபீஸ் அந்த ரேஞ்சில் இருக்குது பர் கேஜி. அப்போ நமக்கு இது ஒரு நல்ல ஈல்டு கிடைக்குது. இது எதனாலன்னா, இது இன்னொரு காரணம் தேனி தான். அதனால் வீட்டு தோட்டத்தில் தேனி வைக்கும்போது இது உங்களுக்கு பூக்கள் நிறையா பூக்கும். டெய்லி தினமும் நம்ம பூக்கள் நிறையா இருக்கும். இப்போ செம்பருத்தி பூ நிறையா வச்சுருக்கோம். அந்த பூக்கள்லாம் செம்பருத்தி பூ, என்ன நிறைய வெரைட்டியாக ஃப்ளவர்ஸ் எல்லாம் நம்ம தோட்டத்தில் இருந்துகிட்ருக்கு. அது பப்பாயா எல்லாமே நல்ல ஈல்டு கொடுக்குன்னா, அதுக்கு ஒரு தேனி தான் ஒரு முக்கியமான காரணம். அதனால் எல்லோரும் வீட்டு தோட்டத்தில் தேனி வளர்க்குறதுன்றது ஒரு முக்கியமான பங்கு வகிக்கும். சரிங்களா, இப்போ இங்கே பார்த்திங்கன்னா, எங்களுக்கு கோழி வகைகளை பார்த்திங்கன்னா, இதெல்லாம் கிண்ணிக்கோழி. ஒரு 8 கிண்ணிக்கோழி இருக்குது. அதில் ஒயிட் கலர் கிண்ணிக்கோழி நான் போது பாருங்கள். இந்த ஒயிட் கலர் கிண்ணிக்கோழி ஸ்பெஷல் என்னென்னா, மற்ற கிண்ணிக்கோழிக்கும் இவங்களுக்கும் உள்ள வித்தியாசம், அவங்க மற்ற கோழிகள் ஒரு 60-70 முட்டைகள் ஒரு வருஷத்துக்கு விடும். ஆனால் இந்த ஒயிட் கலர் கிண்ணிக்கோழி மட்டுமே நமக்கு ஒரு டேக்கு ஒரு சாரி ஒரு 1 இயருக்கு ஒரு 90 எக் நமக்கு கிடைக்கும். சரிங்களா, அது கூட நாங்கள் வாத்து கோழி வளர்க்குறோம். அப்புறம் நாட்டுக்கோழி ஒரு 25 நாட்டுக்கோழி வளர்த்துருக்கோம். வாத்து கோழி இது நிறைய ஸ்டேஜில் இருக்குது, சின்னது கொஞ்சம் பெருசு அந்த மாதிரி அவங்க ஸ்டேஜ். இந்த ஒயிட் கலர் இருக்குது பாருங்கள், பியூர் ஒயிட்டு, அதெல்லாம் ஒரு வெரைட்டியாக போயணும். அப்படி எங்களுக்கு ஒரு வாத்து கோழியில் ஒரு 25 கோழி நிற்குது. இப்போ பசங்களை பாருங்கள், இவன் தான் எனக்கு மூத்த பையன், இவங்களை கடைசி பையன். இவன் என்ன பண்ணுறான் பார்த்தீங்களா, இந்த இதுக்காக வச்சுருக்கோம், நாங்கள் ஒரு பாண்டு வச்சுருக்கோம். எதுக்காக, இந்த வாத்து கோழி இவங்களுக்காக ஒரு பாண்டு வச்சுருக்கோம். இந்த பாண்டில் அவன் தண்ணி ஃபில் பண்ணிக்கிட்டே இருக்கிறான் இப்போ. ஆமாம், இப்போ சர்ப்ளஸ் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக அந்த தண்ணி ஃபுல்லாக ஃபில் பண்ணோன்னா, அது எல்லாமே ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணி எல்லாமே குளிக்கிறதுக்காக தான் அந்த பாண்டு நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அப்போ தான் அவங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் இருக்கும். திரும்ப ரெண்டாவது அவங்களுக்கு வந்து குளிக்கிறதுக்கு, இந்த பசங்களுக்கும் பாருங்கள் எல்லோரும் ஜாலியாக இருந்து அப்படியே விளையாடிக்கிட்டே இருப்பாங்க. இந்த கோழிகள்லாம் நான் பாருங்கள் இப்போ வருது பாருங்கள், எல்லாம் தண்ணி குடிக்கிறதுக்காக உடனே வர ஆரம்பிச்சிடும். அவங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டோன்னு பாருங்கள், இந்த கோழி குடிக்க தண்ணி பாருங்கள். இது ஒரு சேவல் கோழி, சேவல் கோழி நாட்டு சேவல். நாட்டு சேவல் எங்களுக்கு ஒரு 6 சேவல் வச்சுருக்கோம். இந்த கோழி சாதா நாட்டுக்கோழி தான். இது என்ன பாருங்கள், இது ஒரு இன்னொரு டைப் ஆஃப் கோழி. இதான இது பெண் கோழி தான், பெண் கோழி. சரிங்களா, இது இன்னொரு டைப் சேவல் கோழி. இந்த கோழி என்னென்னா, இது வெரைட்டி, இது நியூ வெரைட்டி. இது உங்களுக்கு கருங்கோழின்னு சொல்லுவாங்க, அதாவது இதுக்கு பிளட்டு வர இந்த கோழி நமக்கு மகத்துவம். அதாவது என்னென்னா, இந்த கோழி இறைச்சி உங்களுக்கு ஆன்டிபயோட்டிக் மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. இது ரொம்ப அரிதாக கிடைக்கக்கூடியது. இப்போ நாங்கள் இதில் ஒரு எங்கள் ஃபார்மில் ஒரு 10 நம்பர்ஸ் ஆஃப் கோழி வச்சுருக்கோம். அதில் ஒரு சேவல் ஒரு 3 வச்சுருக்கோம், பேலன்ஸ் ஒரு 7 பெண் கோழி இருக்குது. பெண் கோழி உங்களுக்கு காட்டுறேன், இப்போ வெயிட் பண்ணுங்கள். இப்போ நான் பாருங்கள், இந்த கார்டனில் இந்த பசங்களே எல்லாருமே அவங்களே அந்த கார்டனுக்கு தேவையான, இது ஒரு மாங்காய் மாமரம், மாமரம்னா இது செங்க வறுக்க மாமரம். இந்த மரத்துக்கு அவனே தண்ணி எல்லாருமே இது பண்ணிடுவாங்க, அவங்களுக்கு தேவையான அளவு தண்ணி.
அந்த கருங்கோழி சொன்னோம்ல, அந்த கருங்கோழியில் உள்ள பெண் என்ன இது தான் பார்த்துடுங்க. இந்த கோழி என்ன முட்டை விட ஸ்டேஜ் தான் இருக்குது, பட் என்ன முட்டை விடலை சரிங்களா. இது கருவேப்பிலை, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் சமையலுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கருவேப்பிலை. இது நாங்கள் தோட்டத்தில் வச்சுருக்கோம். இது ஆடா தோடான்னு சொல்லுவாங்க. இந்த இலை எதுக்குன்னா, நம்ம அதாவது சின்ன குழந்தைங்களுக்கு இந்த சளி இந்த மாதிரி தொந்தரவுக்காக இது மெடிசனாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது என்ன ஒரு வெரைட்டி ஆஃப் கொய்யா சரிங்களா. அப்புறம் எங்கள் இதுக்குள்ளேயே நாங்கள் தேக்க மரம் நிறையா வச்சுருக்கோம். தேக்கு மரம், பூவரசு மரம்னு சொல்லுவாங்க. பூவரசு மரம் ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக இது பாருங்கள், இது இன்னொரு வெரைட்டி ஆஃப் மேங்கோ. மேங்கோ என்னால் இது பங்கனாப்பள்ளின்னு ஒரு இனம். ஏன்னா இப்போ தான் இதெல்லாமே ஒரு 2 இயர்ஸ் ஆச்சு. இன்னும் ஒரு 1.5 இயர்ஸுக்குள்ளே இது எல்லாமே நல்ல மகசூல் நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். நான் சொன்னோம்ல அந்த பூவரசுன்னு சொல்லக்கூடிய மரம், இப்போ இந்த இனங்கள்லாம் ரொம்ப அழிஞ்சிக்கிட்டே இருக்குது. அதனால தான் இதை நாங்கள் பராமரிப்புக்காக, இது உங்களுக்கு முன்னாடி நாட்டு தேக்குன்னு சொல்லுவாங்க, இதுக்கு பேர் தான் நாட்டு தேக்கு. இதாவது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு மரம், வீடு கட்டும் போது இதை யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இந்த மரம் இனங்கள்லாம் ரொம்ப அழிஞ்சு போச்சு. அது எதுக்காகனா, நான் இப்போ வீடு கட்டும் போது இந்த மரங்களை நிறைய இடத்துல தேடி பார்த்தேன், கிடைக்கல. அதனால தான் நான் இது சின்ன சிறு தையிலேருந்தே வச்சு இப்போ தான் வளர்த்துக்கிட்டு இருக்கேன். இது கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷம் ஆயிடுச்சு. அதாவது ஒரு நல்ல ஸ்டம்ப் இருக்கும் பாருங்கள். இப்போ இந்த சைஸை பாருங்கள், இது கரெக்டாக. இப்போ உங்களுக்கு இந்த சுற்று பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு 8 இன்ச் சைஸ் வந்துடுச்சு, ஒரு 3 இயர்ஸில் இந்த மாதிரி வந்துருக்கு. அப்போ இன்னும் ஒரு 10 இயர்ஸ் ஆகும்போது இது நமக்கு ஒரு பெரிய மரம் சைஸுக்கு, அதாவது வீட்டுக்கு தேவையான கதவு ஜன்னல்கள் இது மாதிரி எடுக்கிற அளவு அதை ரெடி பண்ணிக்கலாம். அது பக்கத்துலேயே ஒரு வேப்ப மரம் வச்சுருக்கோம், வேப்ப மரம் நிழலுக்காக வச்சுருக்கோம். அதான் அந்த கம்பளி பூச்சின்னு சொல்லுவோம்ல, அந்த கம்பளி பூச்சி இனங்கள்லாம் இதில் நிறையா ஸ்ப்ரெட் ஆகும். அதனால் இதை கொஞ்சம் நம்ம இந்த மரங்கள்கிட்ட பக்கத்தில் வரும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இப்போ நான் முதலே சொல்லியிருந்தேன் உங்களுக்கு, இந்த மூங்கில் மரம் சொல்லியிருக்கோம்ல, மூங்கில் பாருங்கள். ஒரு நான் ஒரு கன்று தான் வச்சுருந்தேன், இப்போ 1, 2, 3, 4, 5 பிரான்ச்சஸ் மாதிரி வந்திருக்கு. இது எதுக்காக வச்சுருக்கேன்னா, இதுலேருந்து நிறைய ஆக்சிஜன் நமக்கு வெளியிடும் பார்த்துருங்க. இது நம்ம வீட்டு பக்கத்தில் வச்சுருக்கும் போது இந்த ஆக்சிஜன் கண்டென்ட்டு நமக்கு தேவையான அளவு இது எக்ஸஸாகவே கிடைக்கும். அதனால தான் நான் இதை வீட்டு தோட்டத்தில் வச்சுருக்கேன். இது என்னென்னா, இது சுண்டைக்கான்னு சொல்லுவோம்ல, சுண்டை, சுண்டை வத்தல், அது மாதிரி சுண்டை வத்தல் போடலாம். இப்போ பார்த்துக்கிடுங்க, இதுதான் இந்த சுண்டைக்காய். இந்த சுண்டைக்காயை நாங்கள் பறிப்போம். இதை பறித்து வீட்டில் சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா இது என்னென்னா, இன்னொரு வகையான தென்னை மரம். தென்னை மரத்தில் இது சிகப்பு இளநின்னு சொல்லுவோம்ல, அந்த இளநி கிடைக்கக்கூடிய தென்னை மரம். இது இப்போ தான் ஒரு 3 இயர்ஸ் ஆச்சு, இப்போ தான் வளர்ந்துட்டுருக்கு. இன்னும் ஒரு 2 இயர்ஸ் கழிக்கும் போது இது காய்க்க ஆரம்பிச்சிடும் சரிங்களா. இங்கே பாருங்கள், அவன் பையனே, சின்ன பையன் தான், அவனுக்கு 3 இயர்ஸ் தான் ஆச்சு. அவனே எல்லா பிளான்ட்டுக்கெல்லாம் தேவையான தண்ணியெல்லாம் அவனே கொடுத்துருவான். அவன் பேர் சிவ சஞ்சு சரிங்களா. அவனு நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட் மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருந்து பண்ணிக்கிட்டே இருப்பான். இப்போ இன்னொன்று என்ன பார்க்க போகிறோன்னா, இது பாருங்கள், பனைமரம். இது எப்படின்னா, இது கிட்டத்தட்ட ஒரு 3 மாதத்துக்கு பிறகு இந்த ஸ்டேஜில் இருந்துகிட்ருக்கு. இந்த பனைமரம் எப்படின்னா, பனம்பழம் இருக்குல்ல, பனம்பழத்தை எடுத்து இந்த மண்ணுக்குள்ளே ஒரு சுமார் ஒரு 1 அடி ஆழத்தில் வச்சாச்சுன்னா போதும், இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்துடும். இப்போ வளர்ந்துருக்கு நிறையா சரிங்களா. இந்த பனைமரம் கரெக்டாக ஒரு 1 இயர் கழித்து எப்படி இருக்குன்னு பாருங்கள், இந்த மாதிரி இருக்குது. இது எதுக்காக நம்ம வச்சுருக்கோம்னா, அந்த பனைமரத்தில் நிறைய யூஸ்ஃபுல் இருக்குது. இது பனைமரம் தான் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு மரம். எப்படின்னா, அது கிரவுண்ட் வாட்டர் டேபிள் இருக்குது, அதுக்கு வேர் இருக்குல்ல, வேரில் இருந்து தண்ணியை சக் பண்ணும். ஆக்சுவலாக அது ஒரு 30 ஃபீட் போகுதுன்னு வச்சுருக்கலாம், அந்த 30லேருந்து டபுள் டைம்ஸ், அப்போ 60 ஃபீட்டில் உள்ள தண்ணியை சக் பண்ணி அப்படியே ஒரு இந்த மேலே, அதாவது ஒரு 10 ஃபீட்டில் கிரவுண்ட் லெவல்லேருந்து 10 ஃபீட் லெவலில் அதை வச்சுருக்கோம். அதனால் என்ன இருக்குன்னா, நம்ம கிரவுண்ட் வாட்டர் டேபிளை அது அப்படியே மேலே வச்சுருக்கோமே தவிர கீழே போகக்கூடாது. இந்த மரம் கரெக்டாக ஒரு 25 இயர்ஸ் ஆகும்போது எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த பாருங்கள், இதான் அந்த 25 இயர்ஸ் ஆகும்போது இந்த மாதிரி ஒரு பனைமரம் நம்ம கிடச்சிடும். இந்த பனைமரத்தில் என்னென்ன இருக்குன்னா, நொங்கு, இளநீ, அது நொங்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் அதில் பக்கத்தில் பனம்பழம் கிடைக்கும், இப்படி நிறைய வெரைட்டி கிடைக்கும். அதனால் வீட்டுக்கு நம்ம ஒரு பனைமரம் வைக்கிறதுன்றது ஒரு நம்ம எல்லாருமே மக்களுக்கு செய்யக்கூடிய ஒரு சேவையை நினச்சி வீட்டுக்கு ஒரு பனைமரம் வளர்க்கலாம். அது தப்பு இல்லை, அது உங்களுக்கு மண்ணரிப்புலேருந்து தடுக்கும், அது பவுண்டரியாக கூட அதை வச்சுக்கிடலாம். அப்புறம் அதுலேருந்து நமக்கு நிறைய இலை, பதநீர் கிடைக்கும், நொங்கு கிடைக்கும், பனம்பழம் கிடைக்கும், பனங்கிழங்கு, இப்படி நிறைய வெரைட்டி கிடைக்கிறனால இது யூஸ்ஃபுல். இதெல்லாம் ஏன்னா எல்லாம் அழிஞ்சுட்டே இருக்குது, அதனால தான் நான் இதை மெயின்டைன் பண்ணுறேன். ஆமாம், இப்போ பாருங்கள், இன்னொரு அடுத்து நான் என்ன வச்சுருக்கேன்னா, பப்பாயா வச்சுருக்கோம். இந்த பப்பாயால் இது ஒரு வெரைட்டியாக பப்பாயா பாருங்கள், சின்னதாக அப்படி உருண்டையாக இருக்கும். அடுத்து இன்னொரு மரத்தை பார்த்துடுங்க, இது கொஞ்சம் நீளமாக இருக்கும், இது கொஞ்சம் நீளமாக இருக்கும். இது இன்னொரு வெரைட்டியாக இருக்கும், எல்லாமே வேறு டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். இப்போ இந்த பப்பாயை பார்த்திங்கன்னா, இப்போ தான் பூ பூக்குது, அதாவது மகரந்த சேர்க்கையில் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது, பூ பூக்குது. இன்னும் கொஞ்ச நாளில் காய்க்க ஆரம்பிச்சிடும்.
எல்லாமே நாட்டு பப்பாளி தான் சொல்லுவாங்க. ஆனால் வெரைட்டியாக பப்பாளி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ இதை பாருங்கள், இந்த சைஸை பாருங்கள், வேறு மாதிரி இருக்கும், கொஞ்சம் நீளமாக அந்த மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா. இது என்ன ஒரு வெரைட்டியாக பப்பாளி. நாங்கள் கார்டனில் இன்னொன்று வான்கோழியும் வச்சுருக்கோம். வான்கோழி பாருங்கள், இந்த இருக்குது, மொத்தம் 5 கோழி இருக்குது. இதில் ஒரு ரெண்டு பெண் கோழி, 3 ஆண் கோழி வச்சுருக்கோம் சரிங்களா. அந்த முட்டைகள் என்ன, நான் என்ன சொல்றேன், பெரிய முட்டைகளாக விடும். அந்த சைஸ் இருக்குல்ல, சைஸ் ஆஃப் எக்குக்கு சைஸ் ரொம்ப பெருசாக இருக்கும். இப்போ நீங்கள் கருங்கோழி, அது ஒரு டைப் ஆஃப் முட்டை இருக்கும், அது கொஞ்சம் பெருசாக இருக்கும். கிண்ணி கோழி சின்னதாக இருக்கும். அதே மாதிரி இப்போ நம்ம பார்க்க போகிறது இன்னொன்று, இங்கே கார்டனில் கேஷ்யூ மரம் வச்சுருக்கோம் பாருங்கள். அதாவது கொல்லா மரம்னு சொல்லுவாங்க. இந்த கேஷ்யூ மரம் எப்படின்னு பாருங்கள், இது கிட்டத்தட்ட ஒரு 3 இயர்ஸ் ஆச்சு, 2 மரம் நான் வச்சுருக்கேன். இந்த மரம் இங்கே காய்க்க ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். இந்த பாருங்கள், இதுதான் இந்த கேஷ்யூ கொல்லாம்பழம்னு சொல்லுவாங்க. இது இன்னும் கொஞ்சம் ஒரு 1 மந்த் கழிக்கும் போது இது ஒரு பெரிய பழம் கிடைக்கும். அடுத்தது இதில் பாருங்கள், ஃப்ளவர்ஸ் நிறையா இப்போ தான் வந்துருக்கு. இது எல்லாமே இப்போ மகரந்த சேர்க்கை நடக்கனால சின்னதாகிட்டு இப்போ தான் பூக்க ஆரம்பிச்சிருக்கு, இன்னும் திரும்ப காய்க்க ஆரம்பிச்சிடும். பக்கத்துலேயே பலாமரம் வச்சுருக்கோம் சரிங்களா. இந்த பலாமரம், அப்புறம் இது ஒரு வேம்பு. இந்த மரம் எதுக்குன்னா, இந்த இடங்களில் இதுதான் இங்கே நாங்கள் வச்சுருக்க கோழிக்கு கூடு. இந்த கூடில் பார்த்திங்கன்னா சுற்றி இருக்கும்போது ரொம்ப ஹீட்டாக இருந்துச்சுன்னா அதுங்க கோழிகளுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால தான் மரங்கள் நிறையா பிளான்ட் வச்சுருக்கோம் பக்கத்தில். இப்போ கோழி கூட நம்ம பார்க்கலாம் பாருங்கள். இந்த கோழி கூட, 2 கோழி கூட வச்சுருக்கோம். முதல்ல ஒரு கோழி கூட இதை பாருங்கள் எப்படின்னா, இந்த மாதிரி எப்படி இருக்குது பாருங்கள். இந்த அமைப்பை பார்த்துக்கோங்க, இது ஒரு 5x4.5 சைஸ். இந்த சைஸ் மேலே ஃபுல்லாக சீட்டு போட்டிருக்கோம், இந்த சைடு ஃபுல்லாகவே கவர் பண்ணியிருக்கோம். எதனால் கவர் பண்ணியிருக்கோன்னா, வலை போட்டு கவர் பண்ணியிருக்கோம். அதாவது அது பாம்பு, இந்த மாதிரி பாம்பு பூச்சிகள் வந்து இதை வேறு நேரங்களில் வந்து தாக்காமல் இருக்குது, இதை பண்ணணும் சரிங்களா. அதுக்கடுத்து உள்ளே ஒரு சின்ன கம்பு வச்சுருப்போம், அது கோழி வந்து அதுக்கு மேலே உட்காந்துருக்கோம். சில டைமில் கீழே படுத்து தூங்குவோம், இதுதான் சரிங்களா. இதில் இந்த கோழியில் எதுவுமே இங்கே அவங்க வீட்டில் எதுவுமே முட்டை இடலை இன்றைக்கி. அவங்க சில டைமில் இங்கே விடுவாங்க, இல்லைன்னா இன்னொரு பிளேஸ் இருக்குது, அங்கே நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இது இன்னொரு கோழி கூடு. இந்த கோழி கூடு ஒரு 9x4 சைஸ் ஃபீட்டு, இதுதான் அங்கே சைஸ். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு மரம் வச்சுருப்போம், இவங்களுக்கு ஏறி உட்காந்து விளையாடுறதுக்காக. இப்போ இதுலேயும் தான் வாத்து கோழி எல்லா கோழியுமே நாங்கள் அடைச்சிருப்போம். இதுவுமே வலை எல்லாம் போட்டிருக்கோம், அது சேஃப்டி பர்பஸ்க்காக பண்ணுவோம். ஆ, அங்கே பாருங்கள், இப்போ ஒரு முட்டை போட்டிருக்கு, எடு முட்டை எடு. இது என்ன முட்டைன்னா, கொண்டு வச்சுக்க, இது எங்கள் குட்டி பையன். இங்கே பாருங்கள், முட்டை வச்சுருக்கான். இது என்ன முட்டைன்னா, வாத்து முட்டை, வாத்து முட்டை வச்சுருக்கான். இன்றைக்கி ஒரு வாத்து தான் முட்டை போட்டிருக்குது. இந்த முட்டையை நாங்கள் இது எங்கள் முட்டை பாக்ஸ் இருக்குல்ல, அதில் வச்சு எடுத்து கொண்டு போயிடுவோம் சரிங்களா. அடுத்தது அந்த நாட்டுக்கோழியில் எங்கள் முட்டை போட்டுருக்கிட்டு பார்க்கலாமா. இங்கே பாருங்கள், இப்போ இது இன்னொரு கூடு. இந்த கூடு எதுக்காக வச்சுருக்கேன்னா, அந்த மெட்டீரியல்ஸ், அதாவது அதுக்கு தேவையான தீவனங்கள்லாம் உள்ளே வச்சுருப்போம். அரிசி, அப்புறம் அதுக்கு தேவையான இந்த பாருங்கள், இது அரிசி வச்சுருக்கோம். இது அதுக்குள்ளே புண்ணாக்கு, இப்படி நிறைய இதெல்லாம் தேவையான பொருட்களை இது வச்சுருப்போம். இங்கே பாருங்கள், இது தவிடு பார்த்தீங்களா, இதெல்லாம் தான் அதுக்கு சாப்பிட்றதுக்காக கொடுக்கக்கூடியது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, முட்டை போட்டிருக்க இடத்த அவங்க பார்க்குறாங்க. இவங்க எங்கள் பசங்களே வந்து எடுத்துருவாங்க, அவங்க பார்க்குறாங்க. இப்போ செக் பண்ணி பார்ப்போமா, முட்டை போட்டிருக்கா இல்லையா பார்ப்போம். ஆனால் இந்த இடத்துல தான் மெயினாக நிறைய முட்டை போட்டிருக்கோம். 3 முட்டை போட்டிருக்காங்க அவங்க. இப்போ இந்த சைடில் பார்ப்போம், இதுலேயும் பாருங்கள், 6 முட்டை இருக்குது. இது நேற்று போட்ட முட்டைன்னு நினைக்கிறேன், நம்ம எடுக்கலை இதுவரை. அதனால தான் இன்னைக்கு இதுவரை 1 முட்டை தான் போட்டிருக்க வாய்ப்பு இருக்குது சரிங்களா. இது எதுக்காகனா, நாங்கள் ஒரு நாய் வளர்க்குறோம். அந்த நாய்க்காக வச்சுருந்த கூடு, கூடு பக்கத்தில் இதுக்கு அடுப்பு வச்சுருந்தோம், அதுக்கு சமையல் பண்ணி சாப்பாடு கொடுக்கு, அதில் தான் அவங்க போட்டுறாங்க இந்த முட்டையை. பாருங்க, எல்லா கோழி முட்டையும் எனக்கு எடுத்தாச்சு. இது இந்த கோழி முட்டையில் எதுக்குன்னா, எங்களுக்கு வீட்டு தேவைக்காக நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம். வீட்டு பிள்ளைங்களுக்கு எங்களுக்கு தேவைக்கு கணக்கு பண்ணி நாங்கள் எல்லாருமே சாப்பிட்றதுக்கு தான் இந்த முட்டைகள் கோழிகள் வளர்த்துட்டு இருக்கோம் சரிங்களா. எங்களுக்கு இன்னும் வெளியே விற்கிற அளவில் முட்டை இன்னும் வரல. இப்போ என்ன பாருங்கள், அந்த தண்ணி கொடுத்தோன்னா அவங்க அந்த வாத்துக்கள்லாம் பாருங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, அப்படியே விளையாடிக்கிட்டே இருப்பாங்க. இது ஒரு முதல்ல ஒரு பாண்டு மாதிரி இதில் தான் வச்சுருந்தோம். அப்புறம் ரெண்டாவது என்னென்னா, அந்த பிளான்ட் சரியாக வராதனால தனியாக செப்பரேட் பண்ணி ஒரு பாண்டு வச்சுட்டோம் சரிங்களா. இப்போ இந்த பப்பாயை பாருங்கள், இது இன்னொரு வெரைட்டியாக பப்பாயா பழுத்துருக்கு. இது நம்ம இன்னொரு 2 டேஸில் சாப்பிடக்கூடிய ஸ்டேஜில் தான் இருந்துகிட்டு இருக்கு. இதுலேயும் 3 பிரான்ச்சஸ் மாதிரி வச்சுருக்கோம். இது இன்னொரு வெரைட்டி, என்ன பாருங்கள், இந்த பப்பாயா
இந்த குளத்தும் கரையில இன்னொரு பப்பாயா வச்சிருக்கோம். இது இன்னொரு வெரைட்டியா பப்பாயா. இது கொஞ்சம் நீளமா குண்டா அழகா இருக்கும். இது நல்ல டேஸ்டா இருக்கும். இந்த பப்பாயா நல்ல டேஸ்டா இருக்கும். இது ஒரு மாமரம். இதுவும் பங்கனாப்பள்ளி இனம் தான் இல்லைங்களா. இதுல தென்னை மரம், நாங்க ஒரு தென்னை மரம் ஒரு 20 தென்னை மரம் வச்சிருக்கோம். சின்ன கண்ணு, அப்புறம் வெரைட்டி ஆஃப் இது, அதாவது செந்தங்கன்னு சொல்லுவாங்க, சோப்பு இளநீ கிடைக்கிறது, சின்ன பச்சை இளநீ கிடைக்கிறது, இளநீக்கு அந்த மாதிரியெல்லாம் நிறையா வச்சுருக்கோம் சரிங்களா. இப்போ எல்லாமே இப்போ தான் காய்க்க ஆரம்பிச்சிருக்கு. நாங்கள் ஒரு ரெகுலராக ஒரு 2 days ஒருக்க எல்லா பிளான்ட்டுக்குமே தண்ணி கொடுத்துருவோம், தேவையான அளவு தண்ணி கொடுத்துருவோம். இல்லைன்னா இந்த மாதிரி வெயில் காலங்களில் அவங்க எல்லாமே பட்டு போகக்கூடிய சூழ்நிலை இருக்கும் சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம தோட்டத்தை பற்றியும் இந்த கோழிகள் இவங்களை பற்றியும் நம்ம பார்த்தோம். இவங்க இப்போ பிள்ளைங்க எல்லாருமே இந்த தண்ணிக்குடி ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இதில் குளிக்க ஆரம்பிச்சுடுவாங்க சரிங்களா. இந்த கோழிகள் எல்லாருமே என்டர்டெயின் நல்லா என்டர்டெயின்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தண்ணியை கண்டாலே நல்லா சந்தோஷமாக இருக்கும் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னொரு நாள் அடுத்த வீடியோட சந்திக்கிறோம். நன்றி.